Assalamualaikum, hello friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்பவே ஈஸியான சூப்பரான கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். போர்பான் பிஸ்கட்டை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். போர்பான் பிஸ்கட்டை வச்சு எப்படி வந்து கேக் செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இந்த லாக்டவுனில் நம்ம வெளியில் கேக் வாங்காமல் நம்ம வீட்டிலே வந்து செஞ்சு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 3 போர்பான் பிஸ்கட் வாங்கியிருக்கேன். இது வந்து 120 கிராம். இது நான் 2 பிஸ்கட் வந்து கேக் செய்யவும் 1 பிஸ்கட் வந்து மேலே க்ரீம் செய்யவும் எடுத்திருக்கேன். 2 பேக்கெட்டை மட்டும் உடச்சி போட்டு நம்ம வந்து பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பவுடரை கொட்டிக்கலாம். இப்போ நம்ம 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஈனோ கிடச்சிச்சின்னா ஈனோ ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஈனோ கிடைக்காதனால நான் வந்து பேக்கிங் பவுடரும் அப்புறம் வந்து லெமனும் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1/2 கப் பால் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கேக்குக்கே மொத்தமாகவே நம்ம வந்து 1/2 கப் தான் யூஸ் பண்ண போகிறோம். மேலே உள்ள க்ரீமுக்கும் சரி நம்ம 1/2 கப் தான் சேர்க்க போகிறோம். இந்த 1/2 கப்பில் உள்ள பால் தான் மொத்த கேக்குக்கே வந்து யூஸ் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. பேட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. கரெக்டான இதில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சாஃப்டாக கரெக்டாக வரும். நீங்கள் பிஸ்கெட் அரைக்கும் போதே 1 ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்து அரைச்சாலும் ஓகே. நான் இப்போ வந்து சுகர் பவுடர் சேர்க்குறேன். நீங்கள் பிஸ்கெட்டு அரைக்கும் போதே நீங்கள் 1 ஸ்பூன் சுகர் சேர்த்து அரைச்சிடுங்க. நான் பவுடர் வச்சுருக்கனால நான் பவுடர் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த பதத்துக்கு இருக்கணும். பேன் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே நம்ம வந்து ஹீட் பண்ணிடணும். ஒரு 10 நிமிஷம் ஹீட் ஆகட்டும். நீங்கள் பேக்கிங் ட்ரே வச்சுருந்தீங்கன்னா பேக்கிங் ட்ரேயில் இது பண்ணுங்கள். நான் இப்போ வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் பண்ணுறேன். அதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு மைதா மாவை வந்து மேலே போட்டுட்டு நீங்கள் டேப் பண்ணி விட்டுருங்க. இது பார்த்திங்கன்னா கேக்கு வந்து கீழே ஒட்டாமல் இருக்கும். பட்டர் பேப்பர் தேவைப்படாது இதுக்கு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தட்டி விட்டுட்டு மிச்சம் இருக்க மாவை கீழே தட்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேக்கில் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ வந்து நம்மளோட பேட்டரை வந்து ஊற்றிக்கலாம். நான் வந்து சின்ன கேக்காக தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய கேக்காக வேணும்னா இன்னும் நீங்கள் 1 பேக்கெட் வந்து பிஸ்கட் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். டேப் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ ஏற்கனவே வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்ச பேனில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்ம வந்து வச்சிடலாம். இது ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் குக் ஆகணும். குக் ஆயிடுச்சா இல்லையாங்கிறத வந்து நம்ம கத்தியில் குத்தி பார்க்கலாம். டூத்பிக் இருந்தால் கூட டூத்பிக்கில் குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து க்ரீம் செய்ய ஆரம்பிக்கலாம். 1 பேக்கெட் பிஸ்கட் வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. சுகர் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ அரைச்சி வச்ச பவுடர் வந்து பவுலில் கொட்டிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சாக்லேட் எசன்ஸ் வந்து நீங்கள் சேர்க்கும் போது ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும்.
நான் வந்து 2 டிராப் சாக்லேட் எசன்ஸை சேர்க்குறேன். இப்போ மிச்சம் இருக்க பாலை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம். ரொம்ப தண்ணியாகிடாமல் பார்த்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மேலே உள்ள க்ரீம் பண்ணலாம். கலர் பார்த்திங்கன்னா சாக்லேட் எசன்ஸ் ஊற்றுனால சூப்பரான கலராக வந்திருக்கு, நல்லா டார்க்கான கலராக. அவ்வளோதான், க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேக்கை வந்து எடுக்கலாம். வெளியில் கத்தியை வந்து சைட்ஸ் கட் பண்ணிவிட்டு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு மேலே நம்ம வந்து எடுத்து வச்சு க்ரீமை வந்து சேர்க்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நீங்கள் சும்மா நார்மலாக ஜாம் இருக்கல, ஜாம் மேலே அப்ளை பண்ணி நீங்கள் வந்து சாப்பிடலாம். இது நான் வந்து ஜஸ்ட் போர்பான் பிஸ்கட்டை வச்சு வந்து க்ரீம் கேக் எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணி காமிச்சிருக்கேன். சைட்ஸையும் அந்த க்ரீம் வச்சு நீங்கள் ஃபுல் பண்ணிக்கோங்க. கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வேஃபர் எடுத்து சின்னதாக கட் பண்ணி நான் வந்து வைக்கிறேன். உங்களுக்கு வந்து எப்படி வந்து டெக்கரேட் பண்ண பிடிக்குமோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஜெம்ஸ் மிட்டாய் வந்து நீங்கள் கலர் கலராக மேலே வைக்கும் போது பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். வந்து நான் அதுக்கு பதிலாக வேஃபர் வைக்கிறேன். நான் பாதி வேஃபரை க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் மேலே வந்து சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட்டிவாக வந்து நீங்கள் உங்களோட கேக்கை வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மஞ்சியும் நான் வந்து சேர்க்குறேன். அவ்வளோதான், சூப்பரான கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். டாடா, பை பை.